நம்மளோட உலகத்தில் உண்மையாகவே ஸ்பைடர்மேன் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்கிற ஒன்று, ஸ்பைடர்மேன் இருக்கிறதால என்ன ஆக போகுது, நல்லா தான் இருக்கும், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அப்படி நடக்காது. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஸ்பைடர் கடிச்சா நம்மளும் ஸ்பைடர்மேனாக மாறிடுவோம், நம்மளாலையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவ முடியும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. சரி, ஒரு சிலந்தி எப்படி வலையை உருவாக்குது, அதால் எப்படி கீழே விழாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதுக்கான பதில் என்னன்னா, ஒரு சிலந்தி வலையை அதோட உடம்புல இருக்கிற இயற்கையான புரத நார்ச்சத்து மூலமாக தான் உருவாக்குது. அந்த ஒரு இடத்த ஸ்பின்னரெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்க, நம்ம உலகத்தில் உண்மையாகவே ஸ்பைடர்மேன் மாதிரி சூப்பர் ஹீரோஸ் இருந்தால் அது ரொம்பவே வித்தியாசமான ஒன்றா இருக்கும். இவங்களை பல போர்களுக்கு யூஸ் பண்ணுறதோட அரசாங்கத்தோட ஒரு கருவியாக தான் வச்சிருந்துருப்பாங்க. இவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒன்றே இல்லாமல் அடுத்தவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டியது இருக்கும். அதுவே ஒரு பெரிய ஆபத்தாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒன்றை பற்றி பல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாதாரண எந்த ஒரு மனிதனாலையும் ஸ்பைடர்மேன் மாதிரி மாற முடியாது அப்படின்னும், மனிதனோட டிஎன்ஏ டோட்டலாக வேற ஒரு உயிரினத்தோட மாதிரி சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறது நடக்காத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க.